They provide interesting educational program for members and the public. இது ஒரு அவனோட பேச்சாற்றலை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா அமைந்தது வந்து. மூன்றாவது வந்து ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் பை அப்சர்விங், மற்றவர்களை பார்த்து கற்றுக்கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு. சுமாரா பேசுறவங்க இப்ப சுகந்தி போனாங்க அன்னைக்கு பார்த்தாங்க, அந்த நல்ல பேச்சாளர்கள் நீங்களே பார்த்தீங்க. அப்ப உங்களோட தரம் உங்களுக்கு தெரியும், எவ்வளவு தூரத்துல இருக்கிறீங்க, அவங்க கிட்ட நெருங்கணும்னா நீங்க என்னெல்லாம் முயற்சியில எடுக்கணும்னு அந்த ஒரு அடிப்படையில அது ஒரு நன்மை. ஒரு அதனாலதான் அந்த பேச்சு போட்டி வந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது. அடுத்து வந்து இந்த நீதிபதிகளா அமைக்கப்பட்டீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒரு சர்டன் ஆப்ளிகேஷன் இருக்கு. ஆப்ளிகேஷன் தமிழ் நல்ல வார்த்தை தான் சார், நமக்கு வந்து ஒரு கடப்பாடு இருக்கிறது. நம்ம கடப்பாடு என்னன்னு சொன்னாக்கா, கான்டெஸ்டன்ட் போட்டியாளர்களுக்கு நியாயமா நடந்துக்கணும். அவங்க சிரமப்பட்டு தயார் பண்ணி வந்திருப்பாங்க அந்த உரையை படைக்கிறதுக்காக, நியாயமா நடந்துக்கணும். அதே நேரத்தில் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் இன்டர்நேஷனல் சொல்ற நம்ம சொல்வேந்தர் அனைத்துலக சொல்வேந்தர் பண்றதுக்கு நமக்கு நியாயமா நடந்துக்கணும். அப்ப அது வந்து நம்ம ஜட்ஜிங் பண்ணும்பொழுது சரியா அவங்க கொடுத்துருக்கிற கோட்பாடுகளுக்கு உட்பட்டு நம்ம செய்யணும். அப்புறம் ஆடியன்ஸ், பார்வையாளர்கள், பார்வையாளர் பெரிய எதிர்பார்ப்போட வந்திருப்பாங்க. சில நேரங்களில் பார்வையாளர்கள் வந்து வெளியே போகும்போது ரொம்ப திட்டிக்கிட்டே போவாங்க, என்ன ஜட்ஜஸ் இது, என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, இவரை போய் தேர்ந்தெடுத்திருக்காங்க, அவர் என்ன அப்படி நல்லா பேசிக்கிட்டாரு அப்படின்னு பார்வையாளர்களோட உள்ள கொம்புகளோட அவங்க போவாங்க. இதையும் வந்து நம்மளுக்கு கடப்பாடுகள் தான் உண்மை பார்க்கறதுக்கு. அப்புறம் அதே நேரத்தில் நமக்கு நாமே ஒரு கடப்பாடு இருக்கு, நியாயமா நடந்துக்கணும், இன்டெகிரிட்டின்னு சொல்ற அந்த கண்ணியம் நமக்கு வேண்டும். இந்த ஜட்ஜிங் இன் இவாலுவேஷன், ஜட்ஜிங் சொல்லும் போது நீங்க நம்ம ஒரு நீதிபதியா இருக்கிறோம், நமக்கு அந்த பொறுப்பு இருக்கு. அதே நேரத்தில் நம்ம மன்ற கூட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா, நீங்க முதல் சொன்ன மாதிரி இந்த இவாலுவேஷன் மதிப்பீடு செய்யறோம், இதுக்கு அதுக்கு வேறுபாடு இருக்கு. நம்ம ஜட்ஜ் பண்ணும்போது வேற மாதிரி பார்ப்போம், மதிப்பீடு செய்யும் பொழுது வேற மாதிரி பார்ப்போம். அதாவது மதிப்பீடு செய்யும் போது பொதுவாக நம்ம என்ன செய்வோம், உங்களோட என்ன பலகீனங்கள், உங்களோட பலம் பலகீனம் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுப்போம். அது வந்து நம்ம மன்றத்தில் இவாலுவேஷன் செஷன்ல இந்த மதிப்பீடு செஷன்ல செய்யறது. ஆனால் போட்டின்னு வரும்பொழுது நீங்க ஜட்ஜிங் சொல்றது செர்டன் கிரைட்டீரியா இருக்கு, அதை கொஞ்சம் ஆழமா பார்ப்போம் என்னென்ன கிரைட்டீரியா. நான் ஒரு ஒரு ஜட்ஜ், ஒரு மதிப்பீட்டாளர், இன்றைக்கு வந்து ஒரு நீதிபதி ஆகணும்னாக்கா போட்டி பேச்சு போட்டியில் என்னெல்லாம் இருக்கணும் தரம் இருக்கணும்னு பேசும் பொழுது நீங்கள் சில விஷயங்களை கொடுத்தீங்க. இப்போ இதில் வந்து அக்யூரேட் ஒன்றாவது சரியா இருக்கணும். நீங்கள் தேர்ந்தெடுக்கிற நபர் இவர் தான், அடுத்த கட்டத்தை இவர் தான் சரியான ஆள், அப்படி தான் தேர்ந்தெடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்புறம் ஃபேர்னஸ், நீங்களே கொடுத்துட்டீங்க முத ஃபேர்னஸ், trustworthy, நம்பிக்கையான ஆளு. குட் ஜட்ஜஸ், குட் ஜட்ஜஸ் ஆர் trustworthy, நம்பலாம். எப்படியா நம்பலாம், அவங்கள நம்பிக்கையானவங்களா இருக்கணும். எனக்கு ரொம்ப ரகசியமா இருக்கணும், யாரு யாருக்கு நம்ம வந்து வாக்கு வச்சிருக்கோம், யார் ஒன்றாவது பரிசா அவர் வந்து நம்ம நியமிச்சிருக்கோம், ரெண்டாவது யாரு மூணாவது யாரு, இது வெளியே போய் பேசக்கூடாது, ரொம்ப ரகசியமா இருக்கணும். அதனால அது trustworthy, நம்பிக்கையான, நம்பிக்கையின் உட்பட்டு இருக்கணும். knowledgeable, நீங்களே சொல்லியிருக்கிறீங்க, நாலேஜபிள், அவங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு தெரியணும். ஒரு மன்ற உரைனாக்கா ஒரு பேச்சு போட்டினா அவங்களுக்கும் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் பத்தி தெரிஞ்சாதான் அவங்க ஜட்ஜஸ் ஆக முடியும். நல்ல குட் லிசனர்ஸ் சொன்னாரு முத, ஆக்டிவ் லிசனிங். ஏன்னா நீங்க பாருங்க அந்த உரை படைக்கும் பொழுது அந்த 7 நிமிஷம் 5 நிமிஷம் நீ நம்ம வேற இடத்துல இருந்தோம்னா ஏதோ ஒரு சிந்தனையில இருந்தோம்னு வச்சிங்களேன், நம்ம செய்யறது ரொம்ப தப்பு. அப்ப எப்படி நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும், அது வந்து ரொம்ப முக்கியம். அதனால அந்த பேரை சொல்லும் பொழுதும் சரி, தலைப்பு சொல்லும் பொழுதும் சரி, அவங்க பேச ஆரம்பிச்ச போதும் சரி, நம்மளோட கவனம் பூரா அங்கதான் இருக்கணும். பேரியர்ஸ் டு ஆப்ஜெக்டிவிட்டி, என்னெல்லாம் நடக்கும், அதாவது தவறுகள் நடக்க காரணங்களை பாருங்க. ஸ்பீக்கர்ஸ் பொசிஷன், உதாரணத்துக்கு இந்த பேச்சாளர் வந்து பொதுவா மேடைகள்ல, இப்ப இந்த மேடை அமைச்சிருக்கிறோம் நம்ம, இன்றைக்கு இங்க பேச்சு போட்டி நடக்குது, நடக்கும் பொழுது ஒரு பேச்சாளர் அங்க போகல, அவருக்கு ஏனோ பயம், அங்க போகல, அதனால இங்க நின்று பேசுறாரு. அவரை வந்து நீங்க நியாயமா வந்து அவருக்கும் நீங்க மதிப்பீடு கொடுக்கணும், மதிப்பு கொடுக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து நியாயமா நடந்துக்கணும். ஸ்பீக்கர் பொசிஷன் எங்க இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து நம்ம டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது. அவர்களை வந்து பொதுவா நம்ம சரி சரியில்லை அப்படின்னு சொல்லி மார்க்கிங் டவுன் பண்ண முடியாது. சாம்பியன் ஃபார் த அண்டர் டாக், இவர் வந்து எப்பொழுதுமே சாம்பியன் ஆயிடுவாரு, எங்கிற பேச்சாளர் எப்போதுமே சாம்பியன்,
அண்டர்டாக் இப்போ தான் வளர்ந்து வர்றாரு இவர் வந்து. அப்போ அவருக்குன்னு பரவாயில்ல வரட்டும், இவர் வரட்டுமே, இப்போ இவர் வந்தாருனாக்கா இவர் கொஞ்சம் தூக்கி விடுவோம். ஆ அது தவறு, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஹலோ இஃபெக்ட், ஹலோ இஃபெக்ட் எப்படின்னா உதாரணமாக இவர் திடீர் பேச்சில் வேணுகோபால் அவர்கள் கலந்துக்கிறாரு. இவர் எப்போதுமே நல்லா பேசுகிறார் தானே, அப்போ திடீர் பேச்சில் இப்போ அவர் போய் நின்றதுமே இங்கே மாக்கி போட்டுறது. இவர் கன்ஃபார்ம்ல அவர் இதில் எத்தனை மார்க் எத்தனை மார்க் எத்தனை மார்க்கு, முன்ன பேசின ஒரு அனுபவத்தை வச்சு அதன் அடிப்படையில் ஹலோ இஃபெக்ட் போட்டுறது. இது வந்து ஹலோ இஃபெக்ட். ஒன்று வந்து ரிவர்ஸ் ஹலோ இஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இது எப்படி சொன்னாக்கா ஒரு சிலர் வந்து எப்போதுமே ஒழுங்காக பேச மாட்டாங்க, எப்போதான் போனாவே பேச முடியாது உங்களால், இதில் ஏதாவது வளரிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு பேச்சாளராக இருக்கும் பொழுது போகும்பொழுதே போட்டுறது மார்க்க. இவரா இவர் எப்போதும் இப்படி தான் பேசுவார், பெரிய கூட அஞ்சு மார்க் போட்டுருவோம், அது இருபத்தஞ்சு மார்க்கில் அஞ்சு மார்க் கொடுக்கும் போதும், அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் எப்படி பேசுகிறாங்க, அந்த நேரத்தோட படைப்பை மட்டும்தான் நம்ம வந்து நீதிபதிகளாக நம்ம நிறுத்தி பார்க்கணும். செகண்ட் டைம் ராம், போன தடவை வந்தார் இவர், ஒன்னாவது பரிசு கிட்ட வந்துட்டாருங்க, ஆனால் இந்த தரம் மறுபடியும் வந்திருக்காரு. இவருக்கு வாய்ப்பு கொடுப்போம், செகண்ட் டைம் வரும், ரெண்டாவது முறை வர்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது. அந்த ஒரு எண்ணத்தோட நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நாட் த நோம், இவர் வந்து ஒரு வித்தியாசமான நார்மலாக எப்போதுமே பேச்சாளர் பேசுகிற மாதிரி இல்லை, இவர் வந்து ஒரு வித்தியாசமாக சில ப்ராப்ஸ்லாம் கொண்டு வந்து என்னமோ ட்ராமாலாம் பண்ணி வித்தியாசமாக செய்கிறாருன்னு சொன்னால் அவங்கள வந்து நம்ம இதெல்லாம் இல்லை இது வேற மாதிரி இன்னமும் பண்ணுறாரு இவர், அந்த இதை மனசில் வச்சுக்கிட்டு செய்யக்கூடாது. அடுத்தது ப்ரெஜுடிசஸ், ப்ரெஜுடிசன்னு சொல்லும் பொழுது சில பேச்சாளர் தோடு போட்டிருப்பாங்க, தோடு போட்டுக்கிட்டு வந்து பேசுவாங்க, தோடு போட்டவங்களை கண்டா அவங்களுக்கு பிடிக்காது, அப்போ உடனே அவங்கள வந்து அப்போ அவங்க அந்த மாதிரி ப்ரெஜுடிஸ் வரும்பொழுது எடுத்ததுமே அவங்களுக்கு எது சொன்னாலும் நம்ம கேட்கறது இல்லை. சிலர் ஆங்கிலத்தை கலந்து பேசுவாங்க, ஒரு சில நீதிபதிகளுக்கு பிடிக்காது என்ன அது ஆங்கிலத்தை கலந்து பேசுறாங்க, அப்ப அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்தை மறந்துட்டு அவங்கள வந்து டவுன் கிரேட் பண்ணிடுறது. இதெல்லாம் இருக்கக்கூடாது நீதிபதினு சொன்னாக்க. ஓகே, நோ தி ரூல்ஸ், பிரிவென்ட் மிஸ்கன்செப்ஷன்ஸ், அதை நான் கவர் பண்ணிட்டேன். ஓகே, ஜட்ஜஸ் கைட் அண்ட் பேலட் பார்ப்போம். ஜட்ஜஸ் கைட் அண்ட் பேலட் சொல்லும் பொழுது நான் இந்த பேலட் இப்போ உங்கள்கிட்ட கொடுக்குறேன், கொஞ்சம் பார்த்து